ஹலோ கைஸ் வெல்கம் டு மூவி டெல்லர் பாலா. இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான அழகான படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இப்படி ஒரு படத்தில் இப்படி ஒரு ட்விஸ்டா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டட்டி. நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க, 5 நிமிஷம் நீ வீடியோ போட்டிருக்கேன், நான் எப்போ 5 நிமிஷம் வாய்ஸ் மட்டுமே கேட்குதுன்னு யோசிப்பீங்க. நீங்கள் என்னோட வாய்ஸ் கேட்கறதுக்கு முதல்ல அந்த படத்தோட கிளைமேக்ஸோட ட்விஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக பார்த்தேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். தண்டட்டின்றது இந்த வயசானவங்க காதில் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, பெரிய தங்கத்தோடு, அது பேர் தான் தண்டட்டின்னு வச்சுருக்காங்க இந்த படத்தோட பேர். அதை பேஸ் பண்ணி தான் அந்த படமே வந்து 2 hour நகருது. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களாம் கும்பலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ரவுடியை பிடிக்கணும், அவர் இங்கே இப்போ தான் 2018 வீட்டில் இருக்கிறாரு, கண்டிப்பாக நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெரிய மேலதிகாரிகிட்ட நம்ம இன்ஸ்பெக்டர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருங்க, அது பிடிக்கிறது மேட்டர் இல்லை, பட் ஆனால் அந்த ஊருக்காரன் யாராவது தெரிஞ்சவனா பார்த்துக்கோங்க, கூட வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அவனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஊருக்கார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட பெரிய ஹீரோ தான், அவர் தான் அந்த ஊருக்கார். அந்த ஊருக்காரை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கார் வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, அவர் வந்து சொல்கிற பேச்சை கேட்க மாட்டார், அவர் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணிக்கலாம், எனக்கு அந்த ஊருக்கு நம்ம கான்ஸ்டபிள் தான், நீங்கள் கண்டிப்பாக சுப்பிரமணியை கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டு போயாங்கன்னு சொல்கிறார். இந்த படத்தோட கான்ஸ்டபிள் நேம் சுப்பிரமணி, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவரை கூப்பிட்டு போகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வில்லன் தப்பிச்சு ஓடுறதை பார்த்துட்டு அவர் முட்டிக்கையிலே சுட்டுறாரு. அதனால அவருக்கு ஒரு கமிஷனர் வைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வச்சு உங்களுக்கு யாரை கிட்ட சொல்ல சொன்னால் உங்களுக்கு இன்னும் 10 நாளோ 5 நாளோ தான் அவர் கிட்டே வரதுக்கு, அதனால ஒழுங்காக மூடிக்கிட்டு வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு ஹாஷாக அனுப்பிச்சிடறாங்க வெளியே. நம்ம கான்ஸ்டபிள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் ஸ்டேஷனுக்கு வந்தோடனே ஒரு பையன் வந்து கதறான், என் அப்பத்தாவாக்கானு என் அப்பத்தாவாக்கானுன்னு சொல்லிட்டு யாருமே கேட்கல. எந்த ஊரான்னு கேட்கும்போது கிடையாடுப்பட்டின்னு சொல்லும்போது, கிடையாடுப்பட்டில் இப்போ நீங்கள் போலீஸே அடிச்சவங்க உங்கள் அப்பாத்தெல்லாம் கண்டுபிடிச்சி தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பையன் வந்து நம்ம கான்ஸ்டபிள் எதிர்க்க பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னடா தம்பி என்னாச்சுன்னு கேட்கும்போது, இந்த ஐயா இடாரிப்பட்டில் எங்கள் அப்பத்தாவை காணையான்னு சொல்லும்போது உள்ளே இருக்கிற ஏட்டெல்லாம் சொல்கிறாங்க, ஏட்டே உனக்கு தேவையில்லாத வேலை, அந்த ஊருக்காரங்க போலீஸே அடிப்பானுங்க, சொன்னால் கேளுனு சொல்லுவோம். யோ சின்ன பையன் கதறான், அதை கூட கேட்க மாட்டேங்குது சொன்னேன். சின்ன பையன் பேச்சை கேட்டு நம்ம ஏட்டையை நம்ம தம்பியை பைக்கில் கூப்பிட்டு கிளம்புற அப்பத்தாவை தேடுறதுக்கு. அந்த தம்பி வந்து பைக் ஓட்டுனே போகும்போது ஒரு ஒரு கதையாக சொல்கிறாரு. எங்களுக்கு மொத்தம் 3-4 அக்கா தங்கச்சிங்க, ஒரு அவனுக்கு ஒரு பையன், எங்கள் அப்பத்தாவுக்கு பெற்றவங்க 4 பிள்ளைங்க, மொத்தம் 5 பிள்ளைங்க, 4 பொண்ணு ஒரு பையன், அது இல்லாமல் நான் அவங்க பேரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏட்டையா கிட்டே சொல்லிக்கிட்டே போகிறோம். நம்ம ஏட்டையா கிட்டே இவ்வளோ பாசக்கார பொண்ணுங்களையும் பிள்ளைங்களையும் விட்டு எப்படா அவங்க அப்பாத்தாக்கு ஓட மனசு வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் அப்பாத்தா ஏன் ஓடி போச்சுனே, அவங்க பிள்ளைங்க பண்ண டார்ச்சரு, அவங்க பிள்ளைங்க பண்ண வேதனையால் தான் எங்கள் அப்பாத்தா ஓடி போச்சு என்னன்னு நம்ம அந்த தம்பி சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, எங்கள் அப்பாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாடை ஓட்டின்னு போயிடுச்சு. எங்கள் அப்பா தான் வச்சுருக்கதே ஒரு மாடு தான், அதான் மொதல் பொண்ணு தூக்கி போயிடுச்சு. ரெண்டாவது பொண்ணு என் புருஷனுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கடை வச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாத்தாக்கு இடத்தெல்லாம் விற்று ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்தாங்க கடை வாங்கி. ஆனால் அந்த ரெண்டாவது பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா, கூல் ட்ரிங்க்ஸ் கடைன்னு சொல்லிட்டு மினி பாரை வச்சு அதில் எங்கள் அப்பாத்தா போட்டோவே வச்சுச்சு. இது ரொம்ப மோசமாக போச்சு. மூணாவது பொண்ணு எப்பயாவது தான் வரும், அது வந்தாலே அது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு காசை வாங்கிட்டு போயிடும். நாலாவதாக ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி பயங்கரமாக குடிச்சு குடிச்சு அழிஞ்சது இல்லாமல் அவன் குடிச்சு இது ரெண்டு பேரையும் சாவடிச்சிருக்கான். அவன் ரெண்டு பேர் செத்ததால், அவன் குடிச்சு ரெண்டு பேர் செத்ததால அந்த ரெண்டு பேரோட பொண்டாட்டிங்க வந்து என் புருஷனுக்கு சாவுக்கு உன் பையன்தான் காரணம்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் சொல்லும்போது அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாத்தா வந்து அந்த பையனுக்கு அம்மா வந்து இந்த மாதிரி அழுதுகிட்டு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தோப்பு தான், அதையும் நான் உங்களுக்கு வித்துறேன்னு சொல்லிட்டு அவங்க இடத்த வித்து அந்த காசையும் கொடுத்துறான். இப்போ அவங்களுக்கு எதுவுமே இல்லை, அவங்க வந்து இப்போ நடுத்தர நிற்கிற வேலைக்கு வந்துச்சு. அதனால அவங்க அப்பாத்தா என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் இவங்க அக்கா தங்கச்சிகளையும் இவங்க பையனும் சேர்ந்து, அதான் இவங்க அம்மா இவங்க பிள்ளைங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அப்பாத்தா காதில் இருக்கிற தண்டட்டியே தூக்கிட்டு போக பார்க்குறாங்க. இந்த மாதிரி அதை எனக்கு கொடுத்துரு எனக்கு கொடுத்துரு. ஆனால் அந்த தண்டட்டிக்கு ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்குது. அந்த பையன் நம்ம ஏட்டையா கிட்ட சொல்கிறான், சார் அந்த தண்டட்டி வந்து எங்கள் அப்பாத்தா சின்ன வயசில் ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கு, அந்த பையனை நம்பி இவங்க அப்பாத்தா வந்து சின்ன வயசுலேயே ஓடி வந்துச்சு, எங்கள் அப்பாத்தா அப்போலாம் ஒரு பணக்கார விட்டு பொண்ணு, அந்த பையனை நம்பி ஓடி வந்துச்சு, அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கு எனக்கு தண்டட்டி வேணும், தண்டட்டி இப்போ வேண்டாம், தண்டட்டி வந்து நான் சாவர காலத்தில் என் தண்டட்டி என் காதலே இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அவன் லவ் பண்ண பையன் வந்து அவரை கூட்டிட்டு வந்துட்டு தண்டட்டிக்காக மாடு முட்டிலாம் அடிபட்டு சாவர நிலைமையில போயிட்டு தண்டட்டி அப்பத்தாக்காக வாங்கிட்டு கொடுத்துருக்கான், அதில் அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி வந்து நம்ம ஹீரோக்கிட்ட கான்ஸ்டபிள்கிட்ட சொல்கிறாரு. எல்லாமே சரி, அப்புறம் என்னாச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்களாம் அந்த பையனை தேடி வீட்டுக்கு வர அந்த பையனை அந்த பொண்ணு எதிர்க்கவே அடித்து சாவடிச்சிட்டாங்க. சாவடிச்சு அந்த பையனை கிணத்துல தூக்கி கல்லை கட்டி தூக்கி போட்டுட்டாங்க. அந்த பையனும் அங்கேயே இறந்துட்டான் சார், இப்போ எங்கள் அப்பா தான் மட்டும்தான், எங்கள் அப்பா தான் பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவனையும் மனசில் நினச்சிக்கிட்டு காதில் சின்ன வயசுல தண்டட்டியை குத்திக்கிட்டு அவனுக்கு பிடிக்காத வாழ்க்கையை 3 பிள்ளையும் 4 பிள்ளையும் பெற்று போட்டு இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, இதுங்களையும் கூட ஒத்தாசையாக இல்லை, இந்த மாதிரி தன்னந்தனியாக ஓடி போயிடுச்சு
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போலீஸ்கார தேடிக்கிட்டே போயிட்டு அந்த பையனை வீட்டில் விட்டு போலீஸ்கார பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் அவங்க அப்பா தவ நம்ம ஏட்டையா பார்க்குறாரு. நம்ம ஏட்டையை பார்த்துட்டு ஐயோ இவங்க தான் போகலன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்தா அப்பா தான் ஹாஸ்பிட்டலே செத்து போச்சு. இப்போ அந்த போலீஸ்காரனுக்கும் பெரியான ஷாக்கு, அந்த பையனுக்கும் சரியான ஷாக்கு. அந்த பையன் நம்ம போலீஸ்கார என்ன சொல்கிறோம்னா, சார் சார் இந்த மாதிரி எங்கள் அப்பா தாவை எல்லா சடங்கையும் முடிக்க வரைக்கும் கூடிய இருங்க சார், இல்லைன்னா பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க சார்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்கிட்ட அந்த அவங்க பேரை வந்து கெஞ்சுறான். நம்ம ஏட்டையாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, சுப்பிரமணியம் சரி ஓகே உனக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை தூக்கிட்டு இவங்க வீட்டுக்கே வராங்க. இவங்க வீட்டுக்கு இவங்க அக்கா தங்கச்சி மூணு பேரும் நாலு பேரும் வந்துட்டு அவன் பையனும் வந்துட்டான். குடி போதில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து தண்டட்டிக்காக ஒரே போராட்டம். இந்த தண்டட்டி இப்போ யாருக்கிட்ட போகும், யாருக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த நாலு அக்கா தங்கச்சியும் அவன் பையனும் ஒரே சண்டை. என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் அமைதியாக இருக்கார். ஏன்ப்பா உங்க அம்மா இறந்துட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் எல்லாம் சொல்லிட்டு கேட்கும்போது இவங்கெல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் காலையில் காதலேருந்து தண்டட்டியே காணும். எங்கடா போச்சு ஏதுடா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களுக்கு சரியான சந்தேகம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரையும் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஊரை விட்டு வெளியே போகிறான்னு சொல்லிட்டாங்க. அவன் பையன் மிரட்டுறான், இந்த மாதிரி நீ ஊர் ஓட்டி வெளியே போனால் உன்னை வந்து அம்மனமாக ஆக்கி சேத்துல பிரட்டி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டு இருக்காரு நம்ம அவங்க பையன் போலீஸ்காரன். நம்ம போலீஸ்காரனும் பயந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு அவங்க கூடவே இருக்காரு. அவங்களுக்கு எல்லா ஒத்தாசையும் பண்ணுறாரு. யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சா நீங்கள் பயப்படாதேன்னு சொல்கிறாங்க. அதே வகையில் அவங்க ஊர்க்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எங்கள் ஊரில் போலீஸ்காரெலாம் இருந்தால் எங்களுக்கு பிடிக்காது, நாங்களே எங்கள் பிரச்சனை தீர்த்துக்கிறோம், அதனால் சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. நம்ம போலீஸ்காரன் சரி சார் நான் கிளம்புறேன் சொல்லும்போது அவங்க பையன் சொல்கிறான், இந்த பாருங்க சார் நான் உங்களுக்காகலாம் வரல, இந்த பையனுக்காக தான் வந்தேன், இந்த பையனுக்காக தான் இறுதி சடங்கெல்லாம் முடிச்சு போகணும் நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னோடனே அவங்க எல்லாம் அமைதியாக இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் அமைதியாக இருக்கு. நம்ம குடிக்கார தம்பி உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி நீ எப்படி கிளம்பிடுவா, நீ எங்கள் அப்பா தாக்கால தண்டட்டியை கொடுக்காம நீ கிளம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அருவா வச்சு நம்ம போலீஸ்காரன் மிரட்டுறாரு. நம்ம போலீஸ்காரன் சத்தம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கார். அவர் ஒரு உத்தியோகத்துக்காகவும் அவரோட வேலைக்காகவும் ரொம்ப அமைதியாக நம்ம கான்ஸ்டபிள் இருக்காப்புல. இவங்கெல்லாம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இவங்க எல்லாரையும் சோதனை போட தான் கரெக்டாக சொல்லிட்டு உள்ள ஒரு கிளவி சொல், அதுக்கு நம்ம போலீஸ்காரு அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே இங்கே தான் இருக்கான்னு சொல்ல, ஒருத்த மட்டும் இல்லை அவன் பேர் தவளவாயன், அவன் என்ன சொன்னாலும் பழைக்கும், அதே மாதிரி தான் ஒரு நாள் ஒருத்தர் சொன்னால் அவன் செத்து போயிட்டாரு, அவன் இந்த மாதிரி வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய போட்டாங்க அந்த ஊர் மக்கள். அப்புறம் அந்த போலீஸ்காரன் வந்து சரி அவனை விசாரிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் வரட்டும், அவன் வந்தவனே நம்ம விசாரிச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வார்த்தையை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தவளவாயன் வந்து அவனுக்கு இந்த உண்மையெல்லாம் வந்து எப்படி தெரியுதுன்னா, ஃபேஸ்புக்கில் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே அவமானமாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் திருடுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா சொல்லிட்டு அவன் வெகு வேகமாக அவங்க வீட்டுக்கு விரைந்து வரான். வந்துட்டு ஒரே சண்டை, நான் எடுத்தது நீங்களாம் பார்த்தீங்களா யார் சொன்னான்னு சொல்லுங்கள், அவன் நான் சாம ஒட்டி அவனை சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம இன்ஸ்பை நம்மளோட ஏட்டையா பயப்படுறாரு. நான் சொல்லப்பா இவங்கெல்லாம் சொன்னாங்க, எல்லாரும் செக் பண்ணியாச்சு, உன்னை மாதிரி தான் விட்டுட்டோம், உன்னையும் செக் பண்ணுறனா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் தான் எடுக்கலன்னு சொல்லிட்டு எப்படி சார் செக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எனக்கு தெரியும்ப்பா இருந்தாலும் ஒரு சோதனை போட்டுக்கலாமேன்னு சொல்லும்போது அவன் பையன் வந்து நீ தாண்டா எடுத்திருப்பேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவோன்னே அவன் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி நீ ஒரு பொண்ணு நினச்சி நீ கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் செத்து தாண்டா போவ அப்படின்னு சொல்லி அவன் சாப விட்டுறாரு. அதுக்கு அந்த அப்பத்தாவோட பையன் வந்து என்னையே நீ சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு அருவா வச்சு நாக்கை வெட்டி தூக்கி அவன் மூஞ்சிலே அடிச்சாரு. யார், அந்த அப்பத்தாவோட பையன், குடிகார பையன். அவன் அந்த பண்ணதை பார்த்துட்டு நம்ம ஏட்டையாக்கு ஒரே ஷாக்கு, என்னடா நீங்கள் இதுக்கெல்லாம் நாக்க வெட்டிக்கிறீங்க, எவ்வளோ பிரச்சனை நாட்டில் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஊர் தலைவர்கிட்ட ஒரு பையன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வந்து அவங்களோட பொண்ணு மூணாவது பொண்ணு வந்து அவன் புருஷங்கிட்ட தண்டடியை பற்றி தூக்கத்தை பற்றி நான் பேசிட்டு தான் நான் நைட்டு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் பஞ்சாயத்து கிட்ட போலீஸ்காரன் இருக்கும்போது சொல்கிறாங்க. அப்போ அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு, சரி வரட்டும் கேட்கலாம் சொல்லுவேன், பொண்ணுகிட்ட கேட்டான், சார் நாங்கள் எடுக்கல சார், என் புள்ள மேலே சத்தியமாக என் புருஷன் மேலே சத்தியமாக நாங்கள் எடுக்கல, என்னை சோதனை போது நீங்கள் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்கிறாங்க, சார் இப்படிலாம் பேசுனா கொஞ்சிக்கிட்டு இருந்தால் யார் தான் சொல்லுவா, கேட்குற விதத்தில் கேட்டால் தான் எல்லாமே கிடைக்கும், நீங்கள் கம்முன்னு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டியா கிட்ட சொல்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. அந்த பக்கம் ஒரு பிரச்சனை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஐசி ஆஃபீஸர் ஒருத்தர் வந்துட்டார். வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த அப்பத்தா வந்து எல்ஐசி மாதம் மாதம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்க இருக்காங்களாம் கேட்கும்போது அவங்க எல்ஐசியும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு, சைனும் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி நான் இறந்தானே என் பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் எவ்வளோ பணம் கேட்கும்போது 15 லட்சம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அக்கா தங்கச்சி நாலு பேரும் அவன் பிள்ளையும் அமைதியாக சாக்காகி நிற்கிறாங்க. இவ்வளோ இவ்வளோ பணம் ஃபுல்லாக சண்டை போட்ட இவங்க பணத்தை கேட்டவனே எல்லாத்தையும் அமைதியாக விட்டு, சார் சண்டைலாம் கிடையாது, நாங்கள் சும்மா இப்படி தான் அடிச்சுப்போம் கூட்டிப்போம், நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லும்போது, பணத்தெல்லாம் இப்போ கொடுக்க முடியாது மேடம், பணத்தை வந்து 10 நாளுக்கு இல்லை 15 நாள் கழிச்சு தான் கொடுக்க முடியும், நீங்களாம் இப்போ அப்புறம் வந்து கையெழுத்து போட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், அப்பத்தான் அவங்க அம்மா செத்தது கூட சந்தோஷப்படாது இவங்க, ஆஃப்டர் ஆல் இந்த 15 லட்ச ரூபா கடைக்கு போதான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க.
அதுக்கப்புறமா நம்ம ஏட்டையா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி பிரச்சனை முடிஞ்சிச்சா ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பணத்தை தூக்கி கிளம்புறாங்க. அந்த டைமில் ஊர் தலைவர் சொல்கிறாரு, அப்பா தண்டட்டியை மட்டும் மிஸ் ஆகுது என்ன கண்டுபிடிப்பா, உடுப்பா ஏட்டையா சொல்கிறாரு, உடுப்பா அதுதான் கடைசி சில பணம் வந்துச்சுல உடுப்பான்னு சொல்லணுன்னு. இவங்களாம் வந்து பணத்தை பார்த்தோன்னே சரி ஊடு நம்மளுக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பணத்தை தூக்கி எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகிற வழியில் ஒரு மூணு பேர் காரில் வந்து இறங்கி பிரச்சனை பண்ணுவாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு ஓடி போனதுக்கு உங்கள் அம்மா தான் உங்கள் அப்பத்தா தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பணத்தை நான் எடுக்க விட மாட்டேன் உங்களை அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த காரில் வந்தவன் மிரட்டுறான். அதுக்கு போலீஸ்கார் ரொம்ப அமைதியாக ரொம்ப காமாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா, விடுங்க சார் ஆல்ரெடி ஒரு நாள் ஆயிடுச்சு இன்னொரு நாள் ஆயிடுச்சுன்னா போனமே அழிக்கிறோம் சொன்னா கேளுங்க எல்லா சடங்கையும் முடிச்சுட்டு பேசிக்கலாம் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ரவுடி என்ன சொல்கிறான்னா, கட்சிக்கார மாதிரி இருக்க அவர் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எடுக்க விட மாட்டேன் நான்லாம் வந்து என் பிள்ளைய ஓடி போகிறதில்ல தேடி போய் கழுத்தறி சாப்பிடுக்கிற என்கிட்டயே வந்து நீ பேசிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஏட்டியா பயங்கரமாக டென்ஷன் ஆகி மூணு பேரையும் போட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறார். அதை பார்த்து அந்த அக்கா தங்கச்சிங்க நாலு பேரும் அந்த பையன் குடிகார பையன்லாம் சேர்ந்து பார்த்து மிரண்டு போயிட்டான். இவர் யாரையா எவ்வளோ நம்ம மிரட்டிக்கிட்டு இருந்தோம் அருவா வச்சு இவங்களை கத்தி மிரட்டிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அவங்க அஞ்சு பேருமே ஒரே ஷாக்கு, ஊர் மக்களுக்கும் பயங்கரமான ஷாக்கு, ஊர் தலைவரில் எகத்தாலமாக நினச்சி நம்ம ஏட்டியாவை இந்த சண்டையை பார்த்தோன்னே அவங்களாம் கப்பு சிப்புன்னு வாயை மூடி அமைதியாகிட்டாங்க. இவ்வளோ பெரிய வீரனாய் உள்ளனால அமைதியாக இருந்தான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. இவங்கள யாரும் நம்ம ஏட்டியா நம்ம ஹீரோ ஏட்டையா வந்து அடித்து துரத்துறாரு. இவங்கெல்லாம் அடிச்சுட்டு கார் அடி வாங்கிட்டு காரில் சத்தமே இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம அப்பத்தாவை எரிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரை வந்து ஒரு பக்கம் கையில் டெட் பாடியை தூக்கின்னு இவங்க கூட இறுதி ஊர்வலம் வரைக்கும் நம்ம சுடுகாடு வரைக்கும் நடந்து போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நடந்து போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து அந்த பணத்தை எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எரிச்சிட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க, எல்லாரும் கிளம்பிட்டு திரும்பி பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சீன் என்ன வருது, அந்த தண்டட்டி யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்தா நம்ம ஏட்டையா கிட்ட இருக்கு. அடே என்னடா இது, படம் ஃபுல்லாக யாரா எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இதுதான் படத்துலேயே பெரிய ட்விஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், இதான் ட்விஸ்ட்டு போகலன்னு சொல்லிட்டு பார்த்தா ட்விஸ்ட்டு இது கிடையாது, இதுக்கப்புறமா இன்னொரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. இவர் ஏன்டா தண்டட்டி எடுக்கணும், இவருக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்க்க எனக்கு ஒன்றும் விளங்கலை. ஆனால் இன்னும் கூட ஒரு 10 நிமிஷம் இருக்கு படம், சரி பார்த்துருவோம்னு சொல்லிட்டு நல்லா கூர்ந்து கவனிச்சான். அந்த தண்டட்டி வந்து யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்பத்தா ஓடுது. அந்த அப்பத்தா இவருக்கு என்ன முறைன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் ஒருத்தனை அடித்து சாவடிச்சிருப்பாங்களே அந்த சுப்பிரமணி தான் இவர். இதுதான் படத்துலேயே பயங்கரமான ட்விஸ்ட்டு. இது வரைக்கும் இந்த ட்விஸ்ட்டை வந்து எங்கேயுமே கெஸ் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாகவே இந்த படத்தை பயங்கரமாக எடுத்திருக்காங்க. நானும் எங்கேயாச்சும் கண்ணில் தென்படுன்னு பார்த்தா தென்படு, எனக்கு சுத்தமாக மாட்டேன் எதுவுமே. இந்த மாதிரி எரிக்கும்போது கையில் தண்டட்டியை வச்சுன்னா அழுதுகிட்டே இருக்காரு. அவங்க சின்ன வயசில் அவங்க மனைவி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நான் சத்திக்கிட்டு போடுறேன் தண்டட்டி என் கூடவே போட்டுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்போ இவருக்கு தெரியும்னா, இவங்க அப்பத்தா கூட போ அவன் பையன் கூட பைக்கில் போகும்போது அவன் பையன் சொல்லும்போதே இவங்க தான் அவங்க அப்பத்தா இவங்க லவ் பண்ண போகணுன்னு தெரிய வருது. இவர் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோன்னே அவர் சொல்கிறாரு, ஏன் தங்க போனே அப்படின்னு சொல்லும்போது இவர் உடனே அந்த அப்பத்தா பார்க்குறாங்க, நீ என் புருஷன் தானே நீன்னு சொல்கிறேன், ஆமாம் ஆமாம் கையில் சுப்பிரமணி பச்சை குத்திரிக்கு எல்லாத்தையும் பார்க்குறாங்க, ஒரே கண் கலங்கு நிற்கிறாங்க, எனக்காக நீ கல்யாணம் கூட பண்ணிக்கலையா இத்தனை வருஷமானு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்படியே வந்து மயங்கி கீழே விழும்போது எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சாப்பாடு வாங்க போயிட்டு வர வழியில் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சு நான் சாகும்போது அது நீ வந்து என் பணத்துக்கிட்ட போட்டு அவங்க சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோவும் ரொம்ப கணக்கச்சிக்கமாக அதை அவங்க பணத்து மேலே போட்டுட்டு அப்படியே கண்ணில் கண்ணீரோட தலை குஞ்சி அப்படியே நிற்கிறார் நம்ம ஹீரோ. இந்த மாதிரி ஒரு படம்லாம் வந்து எப்பயாவது தான் நம்ம தமிழ் சினிமாவில் வரும், அதுவும் இந்த மாதிரி நல்ல படம்லாம் வந்து தியேட்டரில் ரொம்ப நாள் போக மாட்டேதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வருத்தமும் இருக்குது. இந்த மாதிரி படத்தை நிறைய பேர் பார்க்காமல் இருப்பீங்க, அந்த மாதிரி பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோடய சேனலில் இந்த படத்தோட டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷனும் அதுவும் இல்லாமல் என்னோடய வாய்ஸும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த மாதிரி ஒரு அழகான படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிச்சுனாங்க, என்னோடய வாய்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு குறை இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதோட நாளைக்கு நான் உங்ககிட்ட நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு நான் உங்கள் பாலா, இப்போ எல்லோரும் வீட்டுக்கு போகலாம்.